நற்பவை நற்பவை நற்பவி ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டு அவருக்கும் இறைவா போற்றி, உன் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் இன்பற்றிருப்பது இல்லாமல் வேறொன்றொரு என் பராபரமே இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் இல்லாநாளும் இல்லைய நாளாக அமையட்டும். பண ஈர்ப்பும் பரிகாரங்கள், செல்வ வளமிக்க பரிகாரங்கள், வாழ்வில் எளிமையான பரிகாரங்கள், இதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுக்கரன் ஈர்ப்பு பரிகாரங்கள் இதைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நாலு பேருக்கு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இப்படி பண்ணால் இது சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு வந்து ஊக்கசக்தி ஆற்றல் மிக்க விஷயமாக. அது ஒருத்தர் பார்க்கும்போது, நீங்கள் பதிவிடும்போது அதை வந்து நாலு பேர் பார்க்கும்போது அவர்களுக்கும் செய்ய தூண்டும். எல்லோருமே வந்து உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணணும். ஃபெயிலியர் ஸ்டோரியை ஷேர் பண்ணக்கூடாது. ஃபெயிலியர்ஸை வந்து எப்பொழுதுமே கடவுளிடம் மட்டுமே தான் சொல்ல வேண்டும். நாம் வந்து நாலு பேர்கிட்ட சொல்கிறதுனால அது வந்து அது காசிப்பிங் ஆகிவிடும். ஆகையால் வந்து எப்போ ஃபெயிலியர்ஸை அதிகமாக சொல்ல ஆரம்பித்தீர்களோ அப்பொழுதே நீங்கள் வந்து சர்க்கிள்களில் இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். வெற்றியை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது கந்திருஷ்டி வரும், அதெல்லாம் உடைச்சிடலாம். பட் சக்ஸஸ் இஸ் யுவர் கோல்டன் ரூல். அப்போ இந்த பரிகாரம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை 6-7 காலையில் வரும், மதியம் 1-2, இரவு 8-9 வரும். மொச்சை என்பது சுக்கரனின் அம்சம். இது வந்து உணவு பரிகாரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா வாழ்வியல் பரிகாரங்களில், எளிய பரிகாரங்களில் ஸ்பிரிச்சுவல் பரிகாரம், சோசியல் பரிகாரம், இந்த மாதிரியான உணவு சார்ந்த பரிகாரம், மருத்துவ ஜோதிடம் அப்படின்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ ப்ரொஃபஷனல் பரிகாரம், ஒருத்தர் வேலை சார்ந்து செய்யக்கூடிய பரிகாரம், உணவு பரிகாரம், உணவு, இந்த உணவு எடுத்துக்கொண்டால் நமக்கு நன்றாக இருக்கும் என்பதை சொல்லக்கூடியது. அந்த உணவை தானமாக கொடுக்கும்போது, இந்த நபருக்கு கொடுக்கும்போது அது வேறு விதமாக வேலை செய்யும் என்பது தான் பரிகாரம். இது எல்லாமே செயல்படுத்தக்கூடியது. அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை வரும் நேரத்தில் மொச்சையை நல்லாக அவித்து, முன்னாடியே அவிச்சிருங்க, சுக்கர ஓரையில் நீங்கள் வந்து அந்த மொச்சையை வந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் மொச்சையை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. முதல்ல வந்து நீங்கள் வந்து செல்ஃபாக நீங்கள் சாப்பிடணும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மொச்சை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு குத்தளவு எடுத்துக்கிட்டாலே போதும். எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடலாம். அது கூட வெல்லம் வைத்து கூட சாப்பிடுங்கள், அல்லது நாட்டு சர்க்கரையை அதனுடன் சேர்த்து நல்ல கொலைய கொலைய அவிச்சிருங்க. பொரியல் மாதிரி பண்ணாதீங்க. இனிப்பு தான் அதில் சேர்க்கணும். நல்லா போடும்போதே இல்லைன்னா அதோட வந்து தண்ணியோடு சேர்த்து வெள்ளத்தை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பாயாசம் மாதிரி, மொச்சை பாயாசம் மாதிரி கூட ஆயிரும். நல்லா டேஸ்டியாக பண்ணுங்கள். அதை வந்து கூட நீங்கள் பசுமாட்டிற்கும் கொடுக்கலாம், நீங்களும் உண்ணலாம். முதலில் நீங்கள் உண்ண வேண்டும். அது கண்டிப்பாக உங்களுடைய உடலில் கலக்க வேண்டும். அதுக்கடுத்து பசு மாட்டிற்கு கொடுக்க வேண்டும், அல்லது காளைக்கு கொடுக்க வேண்டும். பசு, காளை அல்லது எருமை மாடு, அல்லது வேறு ஏதேனும் ஜீவராசியாக இருந்தால் அது சாப்பிட்றதா இருந்தால் கொடுக்கணும். ஏன்னா பசுலாம் வந்து இந்த மாதிரியான இதை வந்து இனிப்பும் மொச்சையும் கலந்து நல்லா அதை ஜூஸியாக கூட பண்ணிட்டீங்கன்னா, நல்லா குழச்சிட்டீங்க ஒரு பாயசம் மாதிரி, அது நல்லா வந்து கலந்து விட வேண்டும் அந்த மொச்சை. அதை வந்து நீங்கள் பசுவிற்கோ அல்லது காளை மாட்டிற்கோ அல்லது எருமை மாட்டிற்கோ அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தீர்களானால் அது உங்களுக்கு பணவரவை தரும், தனவரவை தரும், செல்வச் செழிப்பை தரும், உத்தியோக அபிவிருத்தி, உத்தியோகத்தில் நமக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருந்த போனஸ் வராமல் இருக்கிறது, அல்லது இன்க்ரிமெண்ட் வராமல் இருக்கிறது, அல்லது உயர்வு, உத்தியோக உயர்வு, ப்ரொமோஷன் வராமல் இருக்கிறது, வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரும், குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய இடியாப்ப சிக்கல்கள் அதெல்லாமே தீரும், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும், புரிதல் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், நல்ல ஒரு குடும்ப செழிப்பு வந்துவிடும், அந்த குடும்பத்தில் ஐஸ்வர்யம் வந்துவிடும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இதை செய்கிறதுக்கு முன்னாடி அம்பாளுக்கு, மகாலட்சுமிக்கு, தாயாருக்கு ஒரு நைவேத்தியம் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அது பிரமாதமாக வேலை செய்யும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அதை பூஜை மாதிரி பண்ணி, ஒன்றும் இல்லை, நைவேத்தியம்னா என்ன, சும்மா வந்து அந்த செஞ்சதை முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் எடுத்துக்கிறது தான் நைவேத்தியம் என்பது. அதுக்காக அதுக்கு ஒரு பூஜை பண்ணுறது வைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. முடிஞ்சால் ஒரு லட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுங்கள், அதுவே போதுமானது.
பிரமாதமாக வேலை செய்யக்கூடிய பரிகாரம், இதை செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.